அதுல மாயாண்டி விலாசு நம்ம ஊருக்கார ஹோட்டலு வா இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான் என்ன வரும் கிச்சன்ல இருந்து புக வரும் வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 115 ரூபா பெருசுங்க எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க 10 பேரை வேலைக்கு வச்சேன் ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான் லீவ் போட்டு ஆமா சுத்தமுத்தும் பாத்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே நீங்க யாருன்னே சொல்லலையே உங்களுக்கு என்ன வேணும் நானா இன்கம் இரியா இரியா இரு எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன் போடா உள்ள ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டை இந்த பார்வையா இருக்கு நெருப்பாவில் இருக்கு என்ன கிளம்பிட்டு காலையில 50 லிட்டருக்கு மேல செல்லல மத்தியானம் 80 முட்டையே தாண்ட மாட்டேங்குது நான் அந்த கவலையில இருக்கிற இம்சை பண்றியாப்பா உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா இப்ப நீங்க சாப்பிடுற நிக்கிறீங்க ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்கான் கட்டி போடுங்கடா அவனை சூடா 2 தோசை ஏமா எந்த ஊருமா சூளூர்பேட்டை சூளூர்பேட்டையா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே ஏமா கூட வச்சுக்கிறாமா செருப்பு இல்லமா இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன் ஊத்தியா இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல என்ன பசிக்குதா சாப்பாடு வேணுமா டப்பு இருக்குதா இதுக்கு தான் தானே கேட்டேன் அதுக்கே தூக்குற டா அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல பாத்து போ ஏன் சார் நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க என்ன வேணும் இட்லி இருக்கா இட்லி இருக்கு சட்னி இல்ல தோசை இருக்கா தோசை இருக்கு சாம்பார் இல்ல பூரி இருக்கா பூரி இருக்கு கிழங்கு இல்ல பரோட்டா பரோட்டா இருக்கு குருமா இல்ல வடை இருக்கா வடை இருக்கு ஆனா அதுல ஓட்டல் இல்ல சூடா வேற என்னதான் இருக்கு சூடா அடுப்பு இருக்கு அதுல நெருப்பு இருக்கு முதல்ல அதை கொண்டா ஏன் தீ குளிக்க போறீங்களா கோவப்படாங்க சார் சும்மா தமாத்துக்கு சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி விட்டாங்க எப்படி ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் வேண்டா எல்லா ஐட்டமும் வேணுமா முழுங்கிறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம் திருச்செந்தூர் கோயில உண்டை கட்டி போடுவாங்க அங்க போய் தின்னுங்க போங்க முடியாது நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும்
இவங்க என்ன அடம் பிடிக்கிறாங்க? நீங்க ஏன் சார் மரத்தரமா பேசிக்கிறீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ். கடை குளோஸா? கல்லா ரம்பிச்சுனா கடையை மூட வேண்டியதானங்க. போ, நீ அப்படி வரியா? எப்படி வருவேன் அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்க. சாம்பார் ஊத்து. சாம்பார் பில்ல போற சொல்லு. பில்ல அட நாரப்பழுதா? அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா? என்ன நடக்குதுங்க? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கா நீ? இந்த இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபா இல்லையா? என்னடா ஹோட்டல் எடுத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாசு. என்னந்தி வச்சுங்க விலாசா? அட பாவி, இலைய விட்டு வச்ச பாரு. அஞ்சோ வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு? ஒன்றரை குழு அந்த ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு கால் இட்லி அரை இட்லி சாப்பிட்டு இருக்கியா? என்ன மலை சரி, என்ன மலை சரி, எது போ போலியா போட வழியா வெளியே போ. ராஸ்கல், இட்லி சாப்பிட விட்டாங்க. இட்லி போடா, அசிங்கப்படுத்திட்டாங்களே. மோனாலி, ரெண்டு எருமைய ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபா வாங்கிக்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானா? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஆமா, சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்சை கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபா அபராதம். 2000 ரூபா அபராதமா? இல்ல, கடை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா வராங்க? வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு, ஏற்கனவே 10,000 ரூபா பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2,000 ஓம் கணக்குல தான் ஏத்த போறேன். மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க. அது ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆட்டுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற, நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி உப்பு. ஆமா, உப்பு. ஏதார் இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட சொல்லாமல? தேவையில்லாம ஆட்டு உரம் விட்டு ஆட்ட வரீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏப்பா, இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கால அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொல்லிக்க, இவனை விடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாடுறா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்து.